ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. அதில் ஃபோர்த்து டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு விக்டரி வாங்கினாங்க. அந்த வின் மூலிமா டெஸ்ட் கேப்டன், அதாவது நம்ம விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ண ஒரு ஏஷியன் கேப்டன் இன் சேனா கண்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை வாங்கியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் இதில் வந்து இந்த சேனா கண்ட்ரீஸ். இந்த சேனா கண்ட்ரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. எஸ்பெஷலாக இந்த நாலு கண்ட்ரீஸை கம்பைன் பண்ணி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், எஸ்பெஷலி பவுலிங் கண்டிஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து பேஸ் அண்ட் ஸ்விங் போலிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் நம்ம சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ் லைக் இந்தியா, அப்புறம் வந்து பாகிஸ்தான், நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்பின் ட்ராக்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அண்ட் ஸ்விங் போலிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ஓவர்சீஸ் டீம் வந்து இங்கே நம்ம விளையாடி இந்த சப்கான்டினென்ட் பிச்சர்ஸில் விளையாடி வின் பண்ணாமல் எப்படி ப்ரைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஷியன் டீம்ஸ் போய்ட்டு அங்கே போய் வின் பண்ணாங்கன்னா அதுவும் ப்ரைஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.